ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹெவன் டிவி நடத்துகிற இந்த நல்ல பிதாவே என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நம் யாவரும் இந்த ஹெவன் டிவி ஊழியங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபங்களிலே நினைவு கூற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. கொஞ்ச நேரம் சில ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பேசி அதற்கு பின்பாக நம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை நம் நடுவிலே செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழி புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாவரும் கவனமாக கேட்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்கிறேன். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அனுபவம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக தூர இடத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று அருமையான ஒரு வசனத்தை நீதிமொழிகளில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும், நம்முடைய உள்ளான அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத வசனத்திலிருந்து அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை நல்ல வார்த்தைகளை உங்களுக்கு தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் இந்த வார்த்தைகளை ஜபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. விடாய்த்து போன ஒரு ஆத்துமாவுக்கு தான் ஸ்தோத்திரம். தூர இடத்திலிருந்து வருகிற நற்செய்தி குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விடாய்த்த ஆத்துமா என்றால் தாகமுள்ள ஆத்துமா என்று அர்த்தம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். நாம் எப்படிப்பட்ட ஆத்துமாக்களாக இருக்க வேண்டுமாம்? தாகமுள்ள ஆத்துமாக்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்ற வேதம் சொல்கிறது, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு தேவனுடைய ஆவிக்குரியவைகள் பைத்தியமாக தோன்றும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் ஆவியானவராக இருக்கிறார். அவருடைய காரியங்கள் அனைத்தும் ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆவிக்குரியவர்களுக்கு தான் தேவனுடைய சகல காரியங்களின் மேன்மை மகத்துவம் நன்றாக புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் அநேக ஊழியர்கள் மூலமாக பல கூட்டங்களிலே தம்முடைய ஜனங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் பேசப்படுகிற அந்த வார்த்தைகளை எத்தனை பேர் ஆவலோடு, ஆசையோடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு கேட்கிறார்கள் என்பதை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், அநேகர் ஸ்தோத்திரம், அநேகர் தான் நிச்சயமாக தாகத்தோடு கேட்கிறாங்க. சில ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதிலே எவ்வித தாகமும் இல்லை, எவ்வித வாஞ்சை இல்லாமல், எவ்விதமான ஒரு ஆசையும் இல்லாமல் ஏனோதானவென்று கேட்கிற ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். அவர்கள் ஏனோதானவென்று கேட்கிறபடினாலே சொல்லப்படுகிற வார்த்தையானது, கர்த்தர் அவர்களோடு பேசுகிற வார்த்தையானது அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறதை நாம் கவனிக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் யார் ஆசையோடு, வாஞ்சையோடு, ஆத்துமாவில் தாகத்தோடு தேவனுடைய காரியங்களிலே ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆண்டவர் அந்த காரியங்களை ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம். தண்ணீரின் அருமை யாருக்கு தான் தெரியும்? தாகத்தோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் தண்ணீரின் அனுபவம் தெரியும். தாகம் இல்லாமல் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தண்ணீரின் அருமை அவ்வளவாக தெரிவதில்லை. அதுபோலத்தான் ஆவிக்குரிய காரியங்களில் தாகத்தோடு இருக்கிறவர்களுக்குத்தான் ஆவிக்குரிய காரியங்களின் மேன்மை மகத்துவத்தை அவர்கள் நன்றாக அறிந்தவர்களாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக
ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்னவென்றால் உங்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் நீங்களும் நானும் ஆமீன் ஆத்துமாவில் தாகமுள்ள ஒரு தேவ ஜனமாக கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவருக்கு முன்பாக நாம் நிற்போம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை வெறுமையாக ஒரு நாளும் வைப்பதே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ சபைகளுக்கு இன்றைக்கு அநேக ஜனங்கள் வருகிறார்கள், ஆனால் வருகிற ஒரு கூட்டத்தார் தான் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை, கர்த்தருடைய நன்மைகளை, கர்த்தருடைய அற்புதங்களை, கர்த்தருடைய விடுதலையை, கர்த்தர் பேசுகிற அந்த சத்தத்தை கேட்கிற அனுபவங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் இன்னொரு கூட்டத்தார் எப்படி வருகிறார்களோ அது போலவே என்ன செய்கிறார்கள், திரும்பி போகிறார்கள். ஆகவே அவர்கள் வந்தும் பயன் இல்லாமல் அந்த நேரம் இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். அருமையான தேவ ஜனமே, ஆமென், ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தாகமுள்ள ஒரு ஆத்மாவாக நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்பீர்கள் என்றால், தாகமுள்ள ஒரு ஆத்மாவாக, தாகமுள்ள ஒரு இருதயத்தோடு நீங்கள் தேவனுடைய காரியங்களை செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஆண்டவர் நிறைவான பலனை தந்து உங்களை ஆசீர்வதித்து வைப்பதற்கு அவர் உண்மை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 63 சங்கீதம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 1 வார்த்தை அவன் சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை. என்ன சொல்லுகிறார்? தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி ஒரு அருமையான அவருடைய அனுபவத்தை தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன சொல்கிறார்? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உமேல் ஸ்தோத்திரம் தாகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆமீன். தாவீது ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஆமீன் அவர் ஆண்டவருடைய காரியங்களிலே அதிக ஈடுபாடு உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்திருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தின் மேல, கர்த்தருடைய சமூகத்தின் மேல, கர்த்தருடைய வல்லமையின் மேல, கர்த்தருடைய மகிமையின் மேல, கர்த்தருடைய கிருபையின் மேல அவர் ஒரு தாகமுள்ள மனுஷனாக, அவைகளின் மேல ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மனுஷனாக, அவைகளின் மேல ஒரு ஆசை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தபடினாலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில கிருபையின் மேல் கிருபையை ஆமென் கொடுத்து அவரை மேன்மேலும் உயர்த்தி வைக்கிற தேவனாகவே அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் காணப்பட்டார். இந்த நாளில் இந்த தாவீதுக்குள்ள இருந்த அந்த வாஞ்சை, அந்த தாவீதுக்குள்ள இருந்த அந்த ஆவிக்குரிய தாகம், அந்த ஆத்தும தாகம் உங்களுக்குள்ளும் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே தாவீதை மேன்மைப்படுத்தி வைத்த ஆண்டவர் உங்களையும் மேன்மைப்படுத்தி வைப்பதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமே, இந்த சங்கீதத்தை தாவீது எப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கும்போது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்பொழுது இவர் எழுதி வைத்தார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது தாவீது சத்துருக்களுக்கு பயந்து, சத்துரு அவன் தாவீதின் உயிரை அவன் கொல்லும்படியாக, தாவீதின் பிராணனை எடுக்கும்படியாக தாவீதுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது அந்த சத்துருவுக்கு தப்பி வனாந்தரத்துக்கு ஓடி போய் தன்னை காத்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையின் வழியாக அவர் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் இருந்தது ஒரு வனாந்தர பயணம், ஒரு வனாந்தர வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருக்கு நன்றாக தெரியும் இந்த வனாந்தர அனுபவத்தை ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார் என்பதை அவர் நன்றாக அறிந்து வைத்தபடியினாலேதான் அவருக்கு தெரியும் இந்த வனாந்திரம் நிச்சயமாகவே என் வாழ்க்கையிலே ஒரு நாள் முடிவுக்கு வரும், இந்த வனாந்திரத்தின் பாதையிலும் என்னோடு கூட என் ஆண்டவர் இருப்பார் என்றால் இந்த வனாந்திர பாதையை நான் ஜெயமாக கடக்க முடியும், இந்த வனாந்திர பாதையிலே நான் அழிந்து போகாமல் என்னை காப்பதற்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம், ஒரு அறிவு, ஒரு தெளிவு அவருக்குள்ள இருந்தபடினால்தான் அவர்
ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாக திரும்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்க முடியும். முதலாவது பார்த்த அனுபவமானது அது நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு அனுபவம். ஆவிக்குரிய அந்த தாகம் உள்ளவர்களாக, ஆத்மாவில் தாகம் உள்ளவர்களாக நம் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாத ஒரு அனுபவம் என்னவென்றால், இங்க பாருங்க, தாவீது விடாய்த்து போய் இருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னொரு வேத பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தாவீது யுத்தத்துக்கு போகும்பொழுது பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தம் பண்ணும்பொழுது தாவீது விடாய்த்து போனான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் விடாய்த்து போன அந்த நேரத்தை எதிரி பயன்படுத்தி அவனை வெட்டி கொல்ல நினைத்தான். ஆனால் தாவீதோடு கூட இருந்த அபிஷா என்கிற ஒரு மனுஷன் தாவீதுக்கு உதவியாக வந்து தாவீதை வெட்ட நினைத்த அந்த எதிரியை அழித்து போட்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், நாம் எப்பொழுதெல்லாம் விடாய்த்து போன ஒரு அனுபவத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறோமோ அந்த சூழ்நிலையை சத்துரு நமக்கு எதிராகவும் பயன்படுத்த விரும்புகிறான். இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விடாய்த்து போன அனுபவம் என்பது எதை குறிக்கிறது என்றால், நாம் நம்முடைய ஸ்தோத்திர வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில களைத்து போகிறதை குறிக்கிறது, பலனை இழந்து போன ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. நாம் எப்பொழுது பலவீனப்படுகிறோமோ, நாம் எப்பொழுது சோர்ந்து போகிறோமோ, நாம் எப்பொழுது களைத்து போகிறோமோ அந்த நேரத்தை பார்த்து தான் சத்ரு நமக்கு எதிராக செயல்பட நினைக்கிறான். இங்கே பாருங்கள், தாவீதின் எதிரி சொல்லுகிற ஒரு காரியம், அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாயிருக்கையில் நான் அவரிடத்தில் போய் என்ன செய்வேன், அவனை வெட்டி அவனை கொன்று போடுவேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை கவனிக்க முடியும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லா நேரங்களிலும் பலம் உள்ளவர்களாக உற்சாகம் உள்ளவர்களாக இருப்பது இல்லை. சில நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம், சோர்ந்து விடுகிறோம். ஸ்தோத்திரம், சில நேரங்களிலே நாம் களைத்து விடுகிறோம். சில நேரங்களிலே எலியாவை போலே போதும் ஆண்டவரே நான் ஏன் வாழ வேண்டும் சொல்லி சூரை செடியின் கீழே படுத்திருக்கிற அந்த அனுபவத்துக்கு உள்ளாக தள்ளப்படுகிற நேரங்கள் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அப்படிப்பட்ட விடாய்த்து போன அல்லது களைத்து போன அல்லது பலன் இழந்து போன அந்த அனுபவத்தை நாம் உணரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவ சமூகத்தில் போய் விழுவது தான். நமக்கு மேன்மையை கொண்டு வரும், நமக்கு பலத்தை கொண்டு வரும், நமக்கு ஜெயத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்றால், உங்கள் வாழ்க்கையின் அனுபவம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விடாய்த்து போன ஒரு அனுபவத்தோடு களைத்து போயிருக்கிறீர்களா, இல்லை பலனை எல்லாம் இழந்து போய் ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு என்னால் ஜெபிக்கவே முடியவில்லையே, என்னாலே அதிகாலை எழுந்து தேவனை தேட முடியவில்லையே, முன்பு போல என் தேவனுக்காக செயல்பட முடியவில்லையே என்கிற ஒரு அங்கலாய்ப்போடும் வேதனையோடும் நீங்கள் புலம்பிக் கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தான் இந்த நற்செய்தி இன்றைக்கு அனுபவப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமை உண்டாகட்டும். நீங்கள் சோர்ந்து கிடப்பது, நீங்கள் களைத்து போயிருப்பதை, நீங்கள் பலன் இழந்து போய் கிடப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. உங்களை கர்த்தர் மறுபடியுமாக புது பலன் தந்து உங்களை அவர் எழுப்ப விரும்புகிறார். ஒரு கழுகை போல நீங்கள் செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற அந்த ஆவிக்குரிய உன்னதமான மகிமையான அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு எலியாவை கர்த்தர் பலப்படுத்தினாரே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை பலப்படுத்தி அனுப்பினாரே, அவன் போஜனத்தின் பலத்தினாலே. ஆமென். இரவும் பகலும் 40 நாள் வனாந்திர பாதை கடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அவன் ஆகாபின் ரதத்துக்கு முன்பாக முந்தி செல்லுகிறவனாக, முந்தி ஓடுகிற அந்த பலம் உள்ளவனாக கர்த்தர் அந்த எலியாவை மாற்றினார் அல்லவா. களைத்து போய் கிடந்த, சோர்ந்து போய் கிடந்த, ஆமென், பலன் இழந்து போன நிலைமையில் இருந்த அந்த எலியாவை பலப்படுத்தி எழுப்பின ஆண்டவர் உங்களை மறுபடியும் அவர் எழுப்பி அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் இன்னும் ஆண்டவருக்காக ஓட வேண்டிய தூரம் இருக்கிறது, நீங்கள் இன்னும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. உங்களை கொண்டு கர்த்தர் தமது பரிசுத்தமான நாமத்தின் மகத்துவத்தை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எலியாவின் தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். எலியாவை பலப்படுத்தின ஆண்டவர் உங்களையும் பலப்படுத்தி கர்த்தரே தேவன் என்பதை, இயேசுவே தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியான ஒரு மகிமையான
ஊழியத்தை உங்கள் கைகளில் தந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த இரண்டாவது அனுபவத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நீங்கள் நம்பிக்கை இழந்து போக தேவையில்லை, நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. ஆமீன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது என்று சொன்ன அந்த அப்போஸ்தலனாகிய பவுலின் அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இதுவரைக்கும் உங்கள் எந்தெந்த காரியங்களை கர்த்தருக்காக செய்ய முடியவில்லையோ அந்த காரியங்களை தேவ பலத்தோடு, தேவ வல்லமையோடு, தேவ அபிஷேகத்தின் நிறைவோடு உங்களை கொண்டு செய்ய வைப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை அழைத்தவர். அவர் நிச்சயமாகவே உங்களை நடத்தப் போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த இரண்டு அனுபவங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். முதலாவது, ஆத்துமாவில் தாகம் உள்ளவர்களாக தேவனுக்காக நாம் வாழுவோம். இரண்டாவது, இந்த களைத்து போன பலன் இழந்து போன அனுபவத்தை விட்டு கர்த்தர் உங்களை எழுப்பி உங்களுக்கு உற்சாகத்தை தந்து மறுபடியும் உங்களை நடத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமே. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. தேவனே, ஒரு உன்னதமான பலனை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. நான் சத்துருவுக்கு முன்பாக தள்ளாடுகிறவனாக இருக்க கூடாதே. ஹல்லேலூயா. சத்துருக்கு சவால் விட்டு நிற்கிற ஒரு எலியாவை போல என்னை எழுப்பும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. உம்மை அன்றி வேறு தேவன் இல்லையே. கர்த்தரே, தேவன் என்பதை ஆண்டவரை நிரூபித்து காட்டுவதற்குரிய அந்த எலியாவின் பலனை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்கிறேன். தேவ அபிஷேகம் உங்க மேலே இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. உங்கள் சோர்வுகளை நீக்கி, ஆமென், ஹல்லேலூயா, களைத்து போன அனுபவங்களை நீக்கி உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை கர்த்தர் தருவாராக. தள்ளாடுகிற, ஆமென், நிலைமையில் இருக்கிற உங்களை அவர் தம்முடைய பலத்தினாலே இன்றைக்கு இடை கட்டும்படியாக கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியான வல்லமையான அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்படுவதாக, உங்க மேல ஊற்றப்படுவதாக. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவாராக, உங்களுக்கு பலனை தருவாராக. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் மேலாக மேலே, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடி எழும்பும்படியாக, மறுபடி கர்த்தருக்காக பலன் நடந்து எழும்ப வேண்டும் என்கிற வாஞ்சையோடு, தாகத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல ஒரு விலையேலப்பட்ட அபிஷேகம் ஆண்டவரே அளவில்லாமல் இறங்கி இந்த பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்தி எழுப்பி பயன்படுத்த போகிறதற்காக கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஆங்காங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியர்களுக்காக, கர்த்தருடைய ஊழிய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர் நம்முடைய தேவன் என்று வேதம் சொல்கிறபடினாலே ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? ஆண்டவரே, நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தேவ ஊழியர்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய ஆளைப்பை பெற்று, உம்முடைய அபிஷேகத்தை பெற்று, உம்முடைய தரிசனத்தை பெற்று உமக்காக ஆங்காங்கே எங்கள் தேசம் எங்கிலும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய தாசர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பலவீனத்தோடு இருக்கிற ஊழியர்களுக்கு பலனை தாரும் ஆண்டவரே. வியாதிப்பட்டு நோய் வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் இருக்கிற ஊழியர்களுக்கு நீ சுகத்தை தாங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. சுகத்தை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிபூர்ணமான சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும். அவளை பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்கள் சோர்வுகள் நீங்கட்டும். அவர்கள் உற்சாகம் அடைந்து அந்த சுகம் பெற்று ஆரோக்கியம் பெற்று எழுந்து உங்க ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய போயிருக்காக. கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஹெவன் டிவி ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னும் அநேக பங்காளர்களை கர்த்தர் தர வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் 750 ரூபாய் கொடுத்து ஆமென் தாங்குகிற சந்தாதாரர்களை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் எழுப்பும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக
ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற இந்த ஹெவன் டிவி ஊழியங்களை கர்த்தர் இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க முடியாக. எல்லார் கையில உயர்த்தி மனதார ஆசீர்வதி ஜெபமுனுமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவி ஊழியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக பங்காளர்களை கர்த்தர் எழுப்பி தருவீராக ஆண்டவரே. இன்னும் தங்கள் பொருளாதாரத்தினாலே உதவி செய்கிற அநேக சந்தாதாரர்களை கர்த்தர் எழுப்பி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை உதவி ஆண்டவரே இந்த ஊழியங்களுக்கு இறங்கி வர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உங்கள் யாவரையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் பயனடையும்படியாக உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலம் மகிமைப்படுவதாக. ஆமேன் ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல்